Hi friends, ellarku vanakkam. Welcome to Venanshan UPSC. In the video, UPSC previous year questions CSAT nama solve panni paakalam. Ena UPSC portha varaikkum CSAT la previous year questions romba role play pannum. So last or 10 years question paper ni kandipa neenga solve pannittu ponga. Appo dhaan exam pathina proper ah kudukka mudiyum. Okay va? Seri vaanga paathalam. இதுக்கு முன்னாடி அப்லோட் பண்ண எல்லா வீடியோஸுமே நான் ஃபஸ்ட் கமெண்ட் லிங்க்காக வந்து கொடுத்துருக்கேன், மறக்காமல் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. சரி பார்க்கலாம். எனக்கு தெரிஞ்ச ஷார்ட்கட்ஸ் நான் எப்படி ப்ரிப்பேர் பண்ணணும் அதை நான் சொல்லிக் கொடுக்குறேன். இது ஓகே அப்படின்னா நீங்கள் வந்து ஃபாலோ பண்ணிக்குவோங்க. சரி பார்க்கலாம். ஸோ இந்த கொஷின் பாருங்கள், கொஷின்ஸை தெளிவாக வந்து படிங்க. சிசேட் பொறுத்த வரைக்கும் அந்த கொஷின்லேயே பார்த்தீங்க அப்படின்னா ஆன்சர் நீங்கள் ஈஸியாக வந்து கண்டுபிடிக்க முடியும். ஃபோர் டிஜிட் நம்பர்ஸ் ஆர் டு பி ஃபார்ம்ட் யூஸிங் த டிஜிட்ஸ் 1, 2, 3, 4 and none of these four digits are repeated in any manner. So none அப்படின்னு கொடுத்துருக்காங்க. என்ன விஷயம்னா நாலு நம்பர் வந்து கொடுத்துருக்காங்க, 1, 2, 3, 4 அப்படின்னு. இந்த நாலு நம்பரை, இந்த நாலு டிஜிட்டை யூஸ் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் ஒரு நம்பராக அனுப்பினாக்கா பண்ணியாகணும். இப்போ எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா 1, 2, 3, 4 இல்லை 4, 3, 2, 1 இந்த மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா நம்பரை நீங்கள் வந்து மேக் பண்ணியாகணும். அந்த மாதிரி எத்தனை பண்ண முடியும் அப்படின்னு கேட்குறாங்க. அதிக சில கண்டிஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா 2 and 3 not to immediately follow each other. அதாவது இப்போ எக்ஸாம்பிள் நீங்கள் போடுறீங்க 1, 2, 3, 4 இந்த மாதிரி நீங்கள் போட்டிங்கன்னா ரெண்டுமே பக்கத்து பக்கத்தில் வருது பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி வரக்கூடாதுன்னு ஒரு கண்டிஷன் கொடுத்துட்டாங்க. அப்போ 2 and 3 பார்த்தீங்க அப்படின்னா பக்கத்து பக்கத்தில் இருக்கக்கூடாது. இது ஃபஸ்ட்டு கண்டிஷன். 1 is not to be immediately followed by 3 அப்படின்னு கொடுத்துட்டாங்க. ஸோ 1 பார்த்தீங்க அப்படின்னா 3க்கு அப்புறம் வந்து ஃபாலோ ஆகக்கூடாது அப்படின்னு சொல்லியாச்சு. 4 is not appeared at the last place 4 பார்த்தீங்க அப்படின்னா லாஸ்ட் பிளேஸில் வரக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டாங்க. 1 is not to appear at the first place அப்படின்னு சொல்லியாச்சு. ஓகேவா? அப்போ என்னென்னா 4 வந்து கடைசியில் வரக்கூடாது, 1 வந்து ஃபஸ்ட்டில் வரக்கூடாது, 2 and 3 பார்த்தீங்க அப்படின்னா பக்கத்து பக்கத்தில் வந்து பண்ணாக்கா வரக்கூடாது, 1 is not to immediately followed by 3 அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஓகேவா? சரி இப்போது இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஆன்சர் வந்து உங்களுக்கு 6 அப்படின்ற மாதிரி வந்து பண்ணாக்கா கொடுத்துருப்பாங்க. ஓகேவா? ஸோ நம்பர்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா, ஸோ அவங்க கொடுத்துருக்க அந்த 6 கீ நம்பர்ஸ் பார்த்தீங்கன்னா 2, 4, 3, 1, 2, 1, 4, 3, 3, 4, 1, 2, 3, 1, 4, 2, 3, 4, 2, 1, 4, 3, 1, 2 இப்படி தான் பார்த்தீங்க அப்படின்னா இருக்கும். ஓகேவா? சரி ஓகே. இப்போ இதுக்கு நம்ம இதெல்லாம் வந்து கண்டுபிடிச்சிட்டு இருக்க முடியாது. நான் ஒரு மெத்தட் வந்து இப்போ நாங்கள் போட்டிருக்கேன். ஸோ அது வந்து பாருங்கள் இப்போ இங்கே வந்து இருக்குது. ஓகேவா? ஃபஸ்ட் ஆப்ஷன் என்ன அப்படின்னா 2 and 3 பக்கத்து பக்கத்தில் இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகேவா? சிசேட் பொறுத்த வரைக்கும் ஆன்சர் கிடைக்கிதா அதை மட்டும் பாருங்கள், லாஜிக்லாம் வந்து பார்க்க வேண்டாம். சரியா? ஓகே. இப்போ நான் என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா மொத்தமாக 6 வந்து கொடுத்துருக்கேன். சரியா? இது எப்படின்னா, ஸோ ஃபஸ்ட்டு வந்து பாருங்கள், 2 and 3 பக்கத்து பக்கத்தில் வரக்கூடாது அப்படி சொல்லும் போது 2 and 3 நான் இங்கே வந்து பார்த்திங்க அப்படின்னா போட்டிருக்கேன். இது ஃபஸ்ட் நம்பர். ஓகேவா? அடுத்து பார்த்தீங்கன்னா அந்த 2 and 3 மாற்றி வந்து பார்த்தீங்க போட்டிருக்கேன். ஸோ இது பார்த்தீங்கன்னா செகண்ட் நம்பர். முடிஞ்சிச்சா? அடுத்தது இப்போ நான் என்ன பண்ணுறேன்னா லாஸ்ட் யூஸ் பண்ணிக்கிறேன். 2 and 3 இங்கே வந்து பார்த்திங்க அப்படின்னா போட்டிருக்கேன். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா அதை அப்படியே ரிப்பீட் பண்ணியிருக்கேன். ஸோ 2 and 3 நாலு நம்பர் ஆகிடுச்சா? ஸோ அடுத்து பாருங்கள், ஃபஸ்ட்டு என்ன பண்ணியிருந்தேன் அப்படின்னா இந்த ரெண்டு நான் வந்து பார்த்திங்க அப்படின்னா யூஸ் பண்ணியிருந்திருப்பேன். ஓகேவா? இப்போ பாருங்கள் 3, 2, 2, 3 முடிஞ்ச போச்சா? இப்போ என்ன விஷயம் அப்படின்னா இதுக்கப்புறம் 2 and 3 வச்சுட்டு நீங்கள் வேறு எப்படியுமே ஃபார்ம் பண்ண முடியாது. எப்படி ஃபார்ம் பண்ணாலும் 3 and 2 பார்த்தீங்கன்னா பக்கத்து பக்கத்தில் வந்துடும். அப்போ என்னாச்சு? ஆப்வியஸாக பார்த்தீங்கன்னா நீங்கள் மற்ற 3 கண்டிஷனை பார்க்குறீங்களோ பார்க்கலையோ ஆன்சர் பார்த்தீங்கன்னா 6 கண்ணை மூடி போட்டு நீங்கள் வந்துகிட்டே இருக்கலாம். இந்த மாதிரி நீங்கள் வந்து ஷார்ட்கட்ஸை ட்ரை பண்ணி பாருங்கள். சில விஷயங்களில் நம்ம வந்து லாஜிக்லாம் வந்து பார்க்கக்கூடாது, அங்கே ஆன்சர் வருதா இல்லையா அந்த மேஜிக் மட்டும் நீங்கள் பார்த்தாலே போதுமானதான், ஈஸியாக வந்து போடலாம். நானும் இந்த மாதிரி தான் போட்டேன், ஆன்சர் கண்டிப்பாக கிளிக் ஆகிடுச்சு. ஓகேவா? யூபிஎஸ்சியில் சிசேட்டில் ஒரு சில கொஷின் தான் ஷார்ட்கட் வந்து கிளிக் ஆகாது, மோஸ்ட்டாக வந்து கிளிக் ஆகிடும். அதை ப்ராப்பராக ப்ராக்டிஸ் பண்ணிவிட்டு போனோம் அப்படின்னா, இப்போ எக்ஸாம்பிள் இதே மாதிரி கொஷின்ஸ் பார்த்திங்க அப்படின்னா முன்னாடி வந்திருக்கும் யூபிஎஸ்சியில், அதை வந்து எடுத்து ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்கள், சேம் மெத்தடில் ஒர்க் ஆகும், நீங்கள் வந்து ஃபாலோ பண்ணிக்கலாம். ஓகேவா? சரி அடுத்த கொஷின் பார்ப்போம். நெக்ஸ்ட் கொஷின் பார்ப்போம். ஹவு மெனி நம்பர்ஸ் ஆர் தேர் பிட்வீன் 100 and 300 விச் எய்தர் பிகின் வித் ஆர் என் வித் 2? அதாவது 100லேருந்து 300 வரைக்கும் நம்பர் பார்த்தீங்கன்னா 2 ஸ்டார்ட் ஆகணும் இல்லைன்னா 2 வந்து முடியணும், எத்தனை நம்பர் அப்படின்னு கேட்குறாங்க. ஓகேவா? சரி இதை நம்ம வந்து ஈஸியாக வந்து கண்டுபிடிச்சிடலாம். ஸோ பார்ப்போம். ஃபஸ்ட்டு நான் வந்து பார்த்தீங்கன்னா 200லிருந்து 300 வரைக்கும் வந்து என்ன நம்பர்ஸ் இருக்குன்னு கண்டுபிடிக்க போகிறேன். ஏன் அப்படின்னா இதுக்கு இடைப்பட்ட நம்பர்ஸ் எல்லாமே 2 தான் ஆரம்பிக்கும். 201, 202, 207 அப்படின்ற மாதிரி 2 தான் ஃபுல்லாக வந்து ஆரம்பிக்கும்.
So first, இந்த நம்பர் நாம வந்து கண்டுபிடிச்சலாம் ஈஸியா வந்து கண்டுபிடிக்கலாம் சரியா நான் எங்க இருந்து ஆரம்பிக்கிறேன் அப்படினா 201 ல இருந்து ஆரம்பிக்கிறேன் நல்லா நோட் பண்ணுங்க 201 ல இருந்து ஆரம்பிக்கிறேன் சரியா சோ 201 23 அப்படினு வருமா சோ 210 வரைக்கும் பாத்தீங்க அப்படினா 10 நம்பர் உண்டு ஏன் 201 202 203 அப்படிங்கற மொத்தமா 10 நம்பர் வந்து பண்ணாக உண்டு இதே மாதிரி நீங்க ஃபாலோ பண்ணீங்க அப்படினா 290 வரைக்கும் கவர் பண்ணும்போது மொத்தமா 90 நம்பர்ஸ் பாத்தீங்க அப்படினா வரும் ஓகேவா 211 டு 220 231 டு 240 241 டு 250 அப்படின்னு மொத்தமாக 90 நம்பர் பார்த்தீங்க அப்படின்னா வரும் ஈஸியாக நீங்களே வந்து பின்னாக்க போட்டுடலாம் ஏன்னா இங்கே ஒரு 10 இருக்கா இங்கே ஒரு 10 வந்து வரும் அதே மாதிரி ஃபுல்லாக வந்து பின்னாக்கா போய்கிட்டு இருக்கும் அதுக்கப்புறமா 291 இருந்து 299 வரைக்கும் மட்டும்தான் ஏன்னா 300 பார்த்தீங்க அப்படின்னா வராது ஸோ அப்போது இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா 9 நம்பர் மட்டும் தான் உண்டு 10 நம்பர் கிடையாது சரியா மொத்தம் எவ்வளோச்சு 99 அப்படின்னு ஆயிடுச்சு 201க்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா 200 அப்படின்ற ஒரு நம்பர் வந்துனா இருக்குது அதுவும் 2ல தான் ஆரம்பிக்குது ப்ளஸ் 1 நம்ம வந்து பண்ணிக்கலாம் அப்போது 100 நம்பர்ஸ் 200ல இருந்து 300 வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா மொத்தமாக 100 நம்பர் இருக்குது ஓகேவா ஸோ அதை நம்ம வந்து இப்போ நகை போட்டுக்கலாம் மொத்தமாக 100 நம்பர்ஸ் இப்போது 100ல இருந்து 199 வரைக்கும் எத்தனை நம்பர் இருக்குது அப்படின்ற மாதிரி பார்க்க போகிறோம் இதை ஈஸியாக நம்ம வந்து போட்டுடலாம் எப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா 102 112 122 132 142 152 62 72 82 92 மொத்தம் பார்த்தீங்க அப்படின்னா 10 நம்பர் ஸோ ப்ளஸ் 10 போடும்போது 110 ஸோ ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ ஓகேவா ஸோ கொஸ்டின் பார்க்கும்போது நம்ம வந்து எல்லா நம்பரையுமே பின்னாடி எழுதி பார்க்கக்கூடாது ரொம்ப வந்தியுமே கன்ஃபியூஸ் ஆகிடும் கொஞ்சம் ட்ரிக்கியாக யோசிச்சிங்க அப்படின்னா ஈஸியாக சால்வ் பண்ண முடியும் ஸோ கொஸ்டின்லேருந்தே ஆன்சர் வந்து கொண்டு வந்துடலாம் சரியா ஓகே அடுத்து பார்ப்போம் இந்த கொஸ்டின் பாருங்கள் ரொம்ப ஈஸியான ஒன்று ஆனால் கொஸ்டின் மட்டும் பெருசாக கொடுத்துருப்பாங்க ஏ கார்டனர் ஹேஸ் 1000 பிளான்ட்ஸ் மொத்தமாக 1000 பிளான்ட் வச்சுருக்காரு ஹீ வாண்ட்ஸ் டு பிளான்ட் தெம் இன் சச் ஏ வே நம்பர் ஆஃப் ரோஸ் நம்பர் ஆஃப் காலம்ஸ் ரிமைன் சேம் அந்த ரோவும் அந்த காலம் பார்த்தீங்க அப்படின்னா சேமாக வரணுமா மொத்தமாக 1000 பிளான்ட் வச்சுருக்காரு அதை பார்த்தீங்க அப்படின்னா நட போகிறாரு நடும்போது பார்த்தீங்கன்னா அந்த ரோவும் அந்த காலமும் சேமாக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டாங்க வாட் இஸ் அ மினிமம் நம்பர் ஆஃப் பிளான்ட்ஸ் தட் ஹீ நீட்ஸ் டு மோர் ஃபார் திஸ் பர்பஸ் இன்னும் எத்தனை செடி அவர் கொடுத்தா இந்த மாதிரி ஈக்குவலாக பார்த்தீங்கன்னா பண்ண முடியும் அப்படின்னு கேட்குறாங்க ஏன் அப்படின்னா 1000 சொல்லும் போது ஒரு ஸ்கொயர் பார்த்தீங்க அப்படின்னா கிடையாது ஓகேவா ஓகே சரி வந்து பார்த்துடலாமா இப்போ என்ன விஷயம் அப்படின்னா 30 நம்ம வந்து எடுத்துக்கலாம் ஏன்னா அதான் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஈஸியாக புரியாத மாதிரி இருக்கும் ஸோ 30 × 30 பார்த்தீங்கன்னா 900 ஸோ 1000 இன்னும் வந்து வரல அவங்க என்ன கேட்குறாங்கன்னா 1000க்கு மேலே வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக வந்து செட் ஆகணும் அப்படின்னு சொல்கிறாங்க 31 ஸ்கொயர் பண்ணோம் அப்படின்னா 961 பார்த்தீங்கன்னாக்கா வரும் இதுவும் கம்மியாக தான் வருது 32 பண்ணும்போது பார்த்தீங்கன்னா 1024 அப்படின்ற மாதிரி வருது ஓகேவா அப்போ என்ன ஆயிடுச்சு 1000 வந்து இப்படி எக்ஸிட் ஆகிடுச்சா 32 ஸ்கொயர் 1024 அப்போ இங்கே மொத்தமாக 1000 பிளான் இருக்குது 1024 பார்த்தீங்க அப்படின்னா இங்கே ஸ்கொயராக வந்து வருது அப்போது 24 பார்த்தீங்க அப்படின்னா இதுக்கான ஆன்சர் இங்கே என்ன கேட்குறாங்க மினிமம் நம்பர் 1000க்கு அப்புறம் என்ன மினிமம் நம்பர் அப்படின்ற மாதிரி கேட்டிருக்காங்க ஸோ பார்த்தீங்க அப்படின்னா ஸ்கொயர் தான் ஈஸியாக வந்து போடலாம் ஸோ கொஸ்டின் படிக்கும் பெருசாக தெரியும் ஜஸ்ட் ஒரு ஸ்கொயர் கியூப் தான் இங்கே வந்து கேட்டிருக்காங்க சரியா ஓகே இது பாருங்கள் ரொம்ப ஈஸியாக வந்து போடலாம் 4 ஃப்ரெண்ட்ஸ் ஏபிசி டிஸ்ட்ரிபியூட் மணி அமாங் தேம்செல் இன் சச் ஏ மேனர் ஏ கேட்ஸ் 1 <b> சி கேட் மோர் தென் டி டி கேட்ஸ் மோர் தென் பி யாருக்கு ஸ்மால் அமௌண்ட் கேட்குறாங்க கொஸ்டின்லே ஆன்சர் இருக்குது ஈஸியாக வந்து பின்னாக போட்டுடலாம் பொறுமையாக நீங்கள் வந்து பின்னாக யோசிக்கணும் நீங்கள் வேகமாக வந்து பின்னாக போட்டிங்க அப்படின்னா கொஞ்சம் கன்ஃபியூஸ் ஆகலாம் ஓகேவா சரி இப்போ நான் போடுறேன் அப்படியே வந்து பாருங்கள் ஃபஸ்ட் என்ன கேட்குறாங்க ஏ கேட்ஸ் 1 <b> ஓகேவா அப்போது ஏக்கு பார்த்தீங்கன்னா பியை விட 1 பார்த்திங்கன்னா கம்மியாக வந்து கிடைக்கிது சரி சி கேட்ஸ் 5 <d> அப்போது சிக்கு பார்த்தீங்க அப்படின்னா டியை விட 5 எக்ஸ்ட்ரா வந்து கிடைக்கிது டி ப்ளஸ் 5 கரெக்டாக சரி நெக்ஸ்ட்டு டி கேட்ஸ் 3 <b> அப்போது டிக்கு பார்த்தீங்க அப்படின்னா பி ப்ளஸ் 3 அப்படின்னு கொடுத்தாச்சு சரியா இங்கே பி வேல்யூ பார்த்தீங்க அப்படின்னா அவங்க வந்து கொடுக்கவே இல்லை இப்போ இந்த 4 எது வந்து பார்த்தீங்கன்னா லீஸ்ட் அமௌண்ட்னு கேட்குறாங்க இப்போது சி பார்த்தீங்கன்னா டி ப்ளஸ் 5 போட்டாங்க கண்டிப்பாக அதிகமாக தான் இருக்க போகுது இதுவும் பி ப்ளஸ் 3 போட்டுச்சு இதுவும் வந்து அதிகமாக தான் இருக்க போகுது இங்கே பி வேல்யூ கொடுக்கல ஆனால் ஏல பார்த்தீங்கன்னா பி மைனஸ் 1 அப்படின்னு சொல்லிட்டாங்க இப்போ பியில் வந்து ஒரு அமௌண்ட் இருக்குன்னா அதை விட 1 மைனஸ் தான் 7 இருக்க போகுது ஸோ ஆட்டோமேட்டிக்காக ஏ தான் வந்து லீஸ்ட் அமௌண்ட்டு ஸோ இந்த சால்வேஷன் ஈஸியாக நீங்கள் போட்டிங்க அப்படின்னா ஈக்குவேஷன் கரெக்டாக போட்டிங்கன்னா இங்கே நீங்கள் ஸ்கோர் பண்ணிடலாம்
இது பார்க்க தான் பெருசாக இருக்கும், ஃபார்முலா எதுவுமே கிடையாது, வெறும் லாஜிக் மட்டும்தான். சரியா? ஸோ இந்த சம் பாருங்க, இந்த மாதிரிலாம் சம் வந்தால் கண்ணை மூடிக்கிட்டு எல்சிஎம் நீங்கள் வந்து போட்டுருங்க. மொத்தமாக 5 புல்லட் இருக்குங்க, 6, 7, 8, 9, 12 செகண்டில் வந்து பின்னாக்க பண்ணுறாங்க. அதாவது பார்த்தீங்கன்னா 6 செகண்டில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு புல்லட் வந்து ஃபயர் ஆகுது, 7 ஒரு ஃபயர் மாதிரி மாறி மாறி வந்து போய்கிட்டு இருக்கு. எப்போ பார்த்தீங்க அப்படின்னா சேம் டைமில் வந்து பண்ணுவாங்க அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க. நம்பர் ஆஃப் டைம்ஸ் தே வுட் ஃபயர் த புல்லட்ஸ் டூகெதர் அட் த டார்கெட். ஓகே, ஒரு மணி நேரத்தில் பார்த்தீங்கன்னா எத்தனை டைம் வந்து பின்னாக்க ஒன்றா வந்து பின்னாக்க போயிருக்கும். இப்போ எக்ஸாம்பிள் வந்து போயினாக்கா 6 செகண்டில் ஒருத்தர் புல்லட் பண்ணுறாரு, 7 செகண்டில் பண்ணுறாரு, 8 செகண்டில் பண்ணுறாரு. ஓகேவா? இப்போ ஒரு மணி நேரத்தில் இவங்க எல்லாம் சேர்ந்து டார்கெட்டை எப்போ ஒன்றா வந்து அடிப்பாங்க அப்படின்னு கேட்குறாங்க. சரியா? ஸோ ஃபஸ்ட்டு நீங்கள் என்ன பண்ண வரோம் பார்த்தீங்கன்னா எல்சிஎம் எடுத்துக்கோங்க. ஸோ 6, 7, 8, 9, 12 எல்சிஎம் எடுத்தீங்க அப்படின்னா மொத்தமாக 504 அப்படின்னு வரும். ஸோ க்வெஸ்சன் என்ன கொடுத்துருக்காங்க, செகண்ட்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க, மொத்தமாக 504 செகண்ட்ஸ். ஓகேவா? இங்கே ஒரு மணி நேரத்துக்கு என்ன வரும் அப்படின்ற மாதிரி தான் கேட்டிருக்காங்க. ஸோ 1 ஹவருக்கு பார்த்தீங்கன்னா மொத்தமாக 3600 இது பார்த்தீங்க அப்படின்னா செகண்ட்ஸ். ஓகேவா? பை 504. ஓகே, அது கட் பண்ணிங்க அப்படின்னா ஆன்சர். ஸோ ஆன்சர் பார்த்தீங்க அப்படின்னா ஆப்ஷன் பி, முடிஞ்சு போச்சு. சரியா? இந்த மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா ஈஸியாக நீங்கள் சால்வ் பண்ணிட்டு வந்துடலாம். ஸோ நம்ம 5 கொஸ்டின் பார்த்துருக்கோம், ரொம்ப ஈஸியான முறையில் வந்து பார்த்து நினைக்கிறேன். இந்த மாதிரி நான் வந்து நிறைய கொஸ்டின் சால்வ் பண்ணலாம்னா கமெண்ட் வந்து பண்ணாக்க பண்ணுங்கள். டவுட்ஸ் இருந்துச்சு அப்படின்னா அதையும் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சினா ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணி விடுங்க. நன்றி, வணக்கம்.